ஒரு தயவா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஃபோன் நம்பர் போடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் கீபோர்டு இல்லை கம்போ ஆஃபரு. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு த பீஸ் இண்டியா, த கம்ப்ளீட் பிஸ்னஸ் சேனல். நாட் ஓன்லி பிஸ்னஸ், த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் தி பிஸி பீப்பிள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் த box for rock jam. Okay, first of all I sanitize my hand and romba nandri therivikiren. So nariya subscribe pannirukringa, likes pannringa, share pannringa. So first of all thanks to everyone because you have believe on me, enga channel la nambringa. So naanga promise pandranga epovume ungala nalla item kuduthu budget kuduthu offer kuduthu nalla review kudukonu try pandranga. So இது பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் த பிகினர் கீபோர்ட். இந்த பிகினர் கீபோர்டை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அது இல்லாத இதோட ஆஃபர் ப்ரைஸ் சொல்ல போகிறேன், இதோட வர நாளில் ரிவ்யூ சொல்ல போகிறேன், டீப் ரிவ்யூ சொல்ல போகிறேன். திஸ் ஒன் இஸ் எ பிகினர் கீபோர்ட், பட் எதுவுமே நம்ம செக் பண்ணாத எதுவுமே சொல்ல முடியாது. ப்ரைஸ் வச்சு நம்ம ஒன்று கணக்கு போட முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு ட்ரீனிட்டி நான் தான் இதோட அன்பாக்சிங் ட்ரீனிட்டியோட அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ரேட் வச்சு ட்ரீனிட்டியே ஒரு கணக்கு போட்டாங்க. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டில் இப்போ பயங்கரம் ஒரு ட்ரெண்டாக இருக்குது, அவ்வளோ டிமாண்டாக இருக்குது, எங்களால் அதை மேனேஜே பண்ணல. ஐ மீன் பிகினருக்கு நல்லாயிருக்கும், அதே போல் இதுவும் பிகினர் கீபோர்டு தான். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் கீபோர்டு இல்லை கம்போ ஆஃபரு. எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. லாக்டவுன் ஏற்கனவே போயிட்டுருக்குது, குழந்தைங்களுக்கு லேப்டாப்பு மியூசிக்கு வாங்கி கொடுக்குறது நல்லது, பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும், மோட்டிவேட் ஆகும், நாலேஜ் மோட்டிவேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேரு ஸ்டூலு ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துட்றாங்களாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணோடனே இது போல் இது தெரியுது. சைடில் எப்படி இருக்குது பாருங்கள், சைடில் ஒரு பாக்ஸ் தெரியுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஹெட்ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கெங்கே இருக்குதுன்னு இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹெட்ஃபோன் தான், சாரி. ஸோ இது ஹெட்ஃபோனு, இது அடாப்டர், இந்த ஐட்டம் இருக்குது. இதில் ரொம்ப சின்ன காம்பேக்ட் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள் ராக் ஜாம். எல்லாமே இதில் நல்ல விஷயம் என்னென்னா ராக் ஜாம் அவங்களோட பிராண்டை பேரை எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை இப்படி போட்டுக்கலாம், சைஸ் மாற்றி சைஸ் மாற்றிக்கலாம். அதுமாரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோ பாருங்கள் மாற்றியாச்சு சைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பட் கணக்கு போடானா நம்ம ஃபுல்லாக முதல்ல செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத இதில் பார்த்தீங்கன்னா ராக் ஜாமோட ஆர்ஜு 561 மல்டி ஃபங்க்ஷன் கீபோர்டோட ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இது போல் நல்லாயிருக்கு. கார்ட்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க, ஃபிங்கர் கார்ட்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டில் இதோட ஆஃபர் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். அமேசானில் சேல் ஆகிட்டு இருக்குது, ராக் ஜாம் வெப்சைட்ஸ்லேயே சேல் ஆகிட்டு இருக்குது. டோட்டலாக ஒரு 10 பேஜ் தான் இருக்கும், 10 பேஜுக்குள்ளே 20 பேஜுக்குள்ளே 10 பேஜ் தான். ஸோ அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஃபோட்டோ இருக்குது, இது யார், இது ஃபேமிலி ஃபோட்டோ, இது ராக் ஜாம் ஃபேமிலி ஃபோட்டோ. இதை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஆஃப்டர் பார்த்தா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இந்த கீபோர்டுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடாப்டர் வச்சு நம்ம கணக்கு போடணும். அடாப்டர்லாம் இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் டைப் வருது, சின்னதாக இருக்கும், ஆனால் அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் நல்லா இருக்குங்க. அடாப்டர் நல்லாயிருக்கு, நல்ல ஹெவி குவாலிட்டி. இதை பாருங்கள், நான் அடாப்டர் கை வைக்கும் போதே எனக்கு தெரியும், அடாப்டர் கை வச்ச உடனே நான் சொல்லிடுவேன் அதோட குவாலிட்டி. ஏற்கனவே எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன், யமாவை பற்றி, கேஷோவை பற்றி, ட்ரினிட்டியை பற்றி. ஸோ இது ஒரு பிகினர், இன்னும் நிறையா வரப்போகுது. இது பத்தாவது ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் லேட்டாக தான் ஷூட்ஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறேங்க. 1.5 மீட்டர் இருக்குங்க ஒயர். ஸோ அரவுண்ட் 1.5 மீட்டர் ஒயர் போதும். ஆனால் இன்னும் 2 மீட்டர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், போதும் ஆனால். ஸோ இது ஃபஸ்ட்டு இதில் இதெல்லாம் வருது, இதுக்குள்ளே இதெல்லாம் இருந்ததுங்க. நான் அப்படியே இதில் திரும்ப அப்படியே வச்சு இதை ஓரம் கட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ஐ திங்க்ஸ் ஆஃப் ஸ்டாண்டு, இல்லை ஸ்டூல், இட்ஸ் எ ஸ்டூல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு சொன்னாங்க, உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ நல்ல குவாலிட்டின்னு. உங்களுக்காக நான் உட்காரணுன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் ஒழிவுடாது, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு
நாங்கள் செக் பண்ணி பார்க்குறேங்க. பாக்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இதே ஸ்டூலு செப்பரேட்டாகவும் எங்கிட்ட இருக்குது. செப்பரேட்டாகவும் இந்த ஸ்டூல்ஸு இருக்குது. பேக்கிங்லாம் நல்லா இருக்குங்க. அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சிலிகோன் ஜெல் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எந்த ஐட்டம்லையுமே கொடுக்க மாட்டாங்க. ஸ்டூலில் முதல் கூட சிலிகான் ஜெல் போட்டு கொடுக்குறாங்கன்னா நல்ல கம்பெனி. அப்புறம் குவாலிட்டி அவங்க சொன்னதோடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது. அப்பா வா சான்ஸே கிடையாது. இல்லை சூப்பராக இருக்கு பாருங்களேன். அதுவும் ரொம்ப இங்கேருந்து அவங்க மூலம் வருதுன்னு தெரியுதுங்க விளையாட்டுக்காரவங்களுக்கு. ஏன்னா இது வந்து டிசைன் எல்லாமே ஃபாரினோட இது பண்ண ஸ்டூல் ரெடி ஆகிடுச்சேன். ஏறி இதில் உட்காந்து கொண்டுதான் அவங்க மட்டும் எங்கேருந்தா அதுமாரி மூலம் வருதுன்னு தெரியல. பாருங்க ஒரு டிஸ்க் போல இருந்தது, ஒரு சின்ன பேனல் போல இருந்தது. சரி அப்படியே இதில் உட்காந்துக்கிட்டு பேசலாமா? இப்போ உட்காந்தா வேலைக்கு ஆகாது, இது அப்படியே வச்சிடலாம். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் மெயினான யூனிட். திஸ் ஒன் இஸ் எ கீபோர்ட். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் ஒன் இஸ் த ட்ரீ சாரி ராக் ஜாம் கீபோர்ட் ட்ரினிட்டி. போன வாரம் ஃபுல்லாக ட்ரினிட்டி ட்ரினிட்டின்னு சொன்னதால் வரும் வாயில் ட்ரினிட்டியே வந்துட்டுருங்க. ஸோ நோ வரி, இங்கே பாருங்கள் அது அவ்வளோதான். ஓப்பன் ஆகிடுச்சு. பாக்ஸ் ஒரு மாதிரி ஓப்பன் ஆகுது. ஐ மீன் இப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்களான்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய கீபோர்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கீபோர்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ டோருக்கு ஸ்டாண்டு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கீபோர்டு பாக்ஸ்குள்ளே இந்த பக்கம் கீஸ் கொடுத்துருக்குறாங்க, கீபோர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தர்மாகோல் பேக்கிங் இப்படி இருக்குது. தர்மாகோல் பேக்கிங் மேலே இப்படி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இது முக்கியமானது ஸ்டாண்ட். அடுத்தது ஒரு முக்கியமான ஐட்டம் ஸ்டாண்ட். ஸோ இந்த குவாலிட்டி பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தே புரியும் இதை பற்றி என்ன சொல்கிறது. ஆனால் இது வந்து ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக், அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஆனால் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காது. பிடிச்சி இப்படி இழுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்குது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு. அதாவது எப்படின்னா இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெச்சபிளாக கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் நல்லா என்ன இதில் மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஒரு ரெண்டு கிலோ புக் வைக்க போகிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் வைக்க போகிறது கிடையாது. அதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். புக் ஸ்டாண்ட் இது. அடுத்தது முக்கியமான நம்ம ஐட்டம் இதுதான், எல்லாத்துக்கும் முக்கியமான ஐட்டம் இது. பாக்ஸை ஓரம் கட்டிடலாம், ஒரு பக்கம் வச்சிடலாம், தர்மாகோல் சைடில் வச்சிடலாம். இந்த பேக்கிங் ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த பேக்கிங்கு எனக்கு இந்த கேஷியோது யமாவது பேக்கிங் மேலே அந்த ஒயிட் கலர் ஒரு ஒரு ஸ்பாஞ்சி பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பார்த்தா நல்லாயிருக்கும். இனி ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க, இதுமாரி ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பேக்கெட் நல்லா தான் இருக்குது, எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இதில் நோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிரேடு கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், ஃபோர்த்து கிரேடு, ஃபிஃப்த்து கிரேட், ஐ மீன் கிரேட் கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு க்ளோஸ்அப் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். கிரேட் கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு அது இது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு புரியும். If your kids learning or if your children's learning grade 1, 2, 3, 4, 8, so definitely the sticker, it's a sticker. This one is a sticker. இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு நோட்டில் புக்கில் இல்லை வீட்டில் நோட் ஒட்டிட்டா இதை மெமரைஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே சிம்பிள்ஸு, அதுக்குள்ளே கிரேடு, பிக்சர்ஸ், கார்ட்ஸோட சைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் இதோட ஃபுல் வியூ காமிக்கலாம். இந்த சைடில் அதே பியானோ கோர்ஸ் அப்படி ஃபுல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் இதோட ஃபுல் கிராண்ட் வியூ காமிக்கிறேன். சுத்தீர் அப்படி இருக்குன்னு இன்னொரு ஐட்டம் இருக்குது இதில். இந்த ஐட்டமு இது வந்து ஸ்டாண்டு. இது நார்மல் ஸ்டாண்டு தான். இதை நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். நம்ம கீ குவாலிட்டிஸ் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இது கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் எந்த கீபோர்டுலையும் இது பார்க்கல. நல்லா இருக்குது. ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போல் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது எடுத்தால் இன்னும் நல்லா ஃப்ளாஷாக தெரியும், ப்ளைனாக தெரியும், தெளிவாக தெரியும். ஸ்டிக்கர் கூட தேவையான எடுத்துக்கலாம். இது பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் அதேமாரி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாரி. ஸோ இது நான் ஜஸ்ட்டு அன்பாக்சிங் அண்ட் ஜஸ்ட்டு ஒரு இதை இன்ட்ரொடக்ஷன் மட்டும் காமிக்கிறேன். இதோட டீப் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ, லெசன்ஸ் தேவைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் டீப் ரிவ்யூ போடுவேன். எனக்கு ஏற்கனவே டிமாண்ட் இருந்தது இந்த கீபோர்டு, இன்னும் ரெண்டு மூணு பிகினர்ஸ் கீபோர்டு ஏற்கனவே டிமாண்ட் இருந்தது. பட் லெசன்ஸ் இதுக்கு தேவையானு பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதோட ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ரேட்டுக்குள்ளே வேல்யூ போதுமானது இருக்குதானே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ செட் திஸ் அண்ட் ஐ புட் இதுதான் இதோட பேக் பேனலில் பார்த்துடலாமா? பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா பேக் பேனலில்
இதில் மட்டும் ஒரு இது சொதப்பிட்டாங்க. ஐ மீன் சின்ன பின்ன கொடுத்துருக்குறாங்க ஃபோனுக்கும் மைக்குக்கும். பார்க்குறதுக்கு இவ்வளோ ப்ரொஃபஷனலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 6.5 mm ஜாக் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆம்பிளிஃபயர் மிக்சர்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் ரெகுலராக யூஸ் ஆகுற ஜாக் 6.5. பட் இன் திஸ் கீபோர்ட் கம்பெனி வந்து 3.5 ஜாக் கொடுத்துருக்கு. ஐ டோன்ட் நோ எதுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருது அதே நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இல்லைனா கனெக்டர் போட்டு யூஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. 6.5 to 3.5 கனெக்டர் இருக்குது, கன்வெர்ட்டர் இருக்குது, அந்த பின்னை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஆஸ் யூஸ்வல் அடாப்டர் கொடுக்குற மாதிரி 9 watt சேம் கேஷோவுக்கு 9 watt தான் எல்லாத்துக்குமே பிகினர்ஸ் கீபோர்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ பின்னாடி பேனலில் மற்றபடி பென்ற எதுவுமே போட முடியாது. இப்படி தான் ஃபோட்டோவில் உங்களுக்கு காமிப்பாங்க ராக் ஜாம்னு. இதை நான் க்ளோஸ்அப் வியூ காமிக்கிறேன். ஃபுல் வியூ இது, இதுதான் இதோட ஃபுல் வியூ. ஓகேவா? ஃபுல் வியூ லெஃப்ட் பேனல் இது, எல்லா கீபோர்ட்லையும் இருக்கிற மாதிரி லெஃப்ட் பேனல். இந்த பக்கம் டோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் மாஸ்டர் வால்யூம் அக்கம் வால்யூம் டிரான்ஸ்போஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் சின்கே ஃபிலிம் கார்ட் ஆஃப் ஸ்லோ டெம்போ ஃபாஸ்ட் ரெட் கலர் பெரிய பட்டன் ஆன் ஆஃப் பட்டன். சென்டரில் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் ப்ரிக்வேஷன்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ட்ரம்மு, ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி கிடையாது, பார்க்குறது அதுமாதிரி தெரியுது. ட்ரம்மு பேட் இதெல்லாம் இப்படி அடிச்சிங்கன்னா டொம் டொம்னு கேட்கும். நான் காமிக்கிறேன் RJ15. இந்த பக்கம் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஆஸ் யூஸ்வல் என்ன நம்பர் வேணும், ரிதம்ஸ் என்ன வேணும் பார்த்துட்டு நம்பர் போட்டுக்கலாம். டோன் செலெக்ஷன், ரிதம் செலெக்ஷன், சேம் அதேமாரி டோன் செலெக்ஷன், ரிதம் செலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டெமோ கொடுத்துருக்காங்க, டியூல் கீபோர்ட் கூட மெட்ரோம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கான்செர்ட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கோர்ஸு, ப்ளேபேக்கு, ரிதம் ப்ரோக்ராம். கீஸ் நல்லாயிருக்கு. கீஸ் பார்த்தீங்கன்னா, கீஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் கேஷோ போல் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்படி உட்காந்தா இப்படி இருக்குது, இதோட குவாலிட்டிஸ் இப்படி இருக்குது. ஸ்டாண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டாண்டு ஒன்றும் பெருசு இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸ்டாண்டு வந்து ஆஸ் யூஸ்வல் ராஜ்ஜா மட்டும் பேர் போட்டிருக்காங்க, பழைய மாடல் தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஆன் பண்ண போனால் ஸ்பெஷல் ஸ்க்ரீன் பார்க்கலாம். இது போல் ஆன் ஆகுது. ஓகேவா? வால்யூம் எங்கே இருக்குது? கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பட்டன், ரொம்ப சாஃப்டாக இல்லை. இது விற்றாலும் விற்கலனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலன்னா எங்களுக்கு மனசு கஷ்டப்படும். ஸோ டெஃபினெட்லி யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபாலோ தி ஐலிங்க் பட்டன். அதில் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ரிவ்யூ ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசு கிடையாது. எங்களை மாரி 1000 பேர் யூடியூப்பில் போடுறாங்க. பட் த மேட்டர் இஸ் வி ஹேவ் டூ த ஜென்யூன் ஒர்க் ஃபார் அவர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஸோ ஐலிங்கில் நிறைய ஆஃபர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நிறையா கால் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் வெரி ஹம்பிள் ரிக்வஸ்ட். உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஃபோன் நம்பர் போடாதீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் அந்த ஸ்டாண்ட் அப்படி அசம்பிள் பண்ணிடுது. இல்லை ஸ்டாண்ட் என்கிட்ட ஏற்கனவே அசம்பிள்டும் இருக்குது, நாங்களும் இதை சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இது ராக் ஜாமோட ராக் ஜாம் பிராண்ட், அவங்களோட ஸ்டாண்டு. அது அப்படியே நான் உங்களுக்கு இதை சென்டரில் உங்களுக்கு இதை நான் போட்டு காமிக்கிறேன். இதுவும் பார்த்துங்க, ஸ்பீடாக போட்டு விட்டுடுறேன். சைஸ்லாம் மாற்ற முடியாது. இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணும் இதை. ஸோ தென் இதை ஃபுல்லாக இப்படி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிக்கிறேன்னா இந்த இந்த ஹேண்டில் கீழே இருக்கிறேன். கீழே இருக்கிறது இந்த இடத்துல ஹுக்கு இருக்குது, இந்த இடத்துல அதில் தள்ளுறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, லாக் ஆகிடுச்சு. இது ஒன்றும் கிடையாது, அப்படியே தான். சைஸ்லாம் மாற்ற முடியாது, அவ்வளோதான். ஏறி நம்ம இதில் சிட் பண்ணிக்க வேண்டியதான், உட்கார வேண்டியதான். ஓகேவா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது ராக் ஜாம் பிராண்டோட பிராண்டிங் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அது இல்லாத அவங்களோட ஒரிஜினல் ஸ்டாண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கு. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நாங்கள் இதை சேல் பண்ணிகிட்ருக்குறேங்க. கொஞ்சம் லுக் வைஸில் நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப காம்பேக்ட்னு சொல்ல முடியாது. எங்கேயாச்சும் தூக்கிட்டு போனோன்னா, ஐ மீன் நான் சொல்லிடுறேன் எல்லாமே டீட்டெயில்ஸ். இந்த ஸ்டாண்ட் பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஹெட்ஃபோன் சான்ஸே கிடையாதுங்க. ஹெட்ஃபோன் இந்த ஹெட்ஃபோன் வெளியில் மார்க்கெட்டில் இதுமாரி ஹெட்ஃபோன் வாங்க போனீங்கன்னா குறைஞ்சதும் 1500 ரூபா. நான் இப்போயே காமிக்கிறேன், என்கிட்ட ஹெட்ஃபோன் இருக்குது, சினைசர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ த காஸ்ட் ஆஃப் திஸ் ஒன் இஸ் எ ஸ்னேசர்ஸ் அப்படின்னு சம்திங். இது ஒரு ஸ்டூடியோ பிராண்ட்ஸு, இம்போர்ட்டட் பிராண்ட். இது ஸ்பெஷலாக ஸ்டூடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸு. இது நார்மலாக கம்ப்யூட்டர்ஸ்க்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நல்லாயிருக்கும். பட் ப்ரொஃபஷனலாக மிக்சர்ஸு சவுண்டு இன்ஜினியர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க.
இதோட மார்க்கெட் பிரைஸ் 3,000, 5,000, 2,500, 1,600 மேல தான் ஸ்டார்டிங் ரெண்டு மூணு மாடல் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ராக் ஜெமோட இது வேணா எங்கிட்ட சொல்லுங்க, நிறைய இருக்குது இந்த பீஸ். ஸோ இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இது மார்க்கெட் ப்ரைஸ் 1,500, 1,400. எங்கிட்ட இதோட ப்ரைஸ் 950, ஆன்லி 950, 950 ருபீஸ். என்ன சொல்லுங்க, சூப்பராக இருக்கும். பிராண்டுக்கு தான் பேர், அது பிராண்டு கொஞ்சம் அதுமாரி ஸ்டார்டிங்கே 3,000 ருபீஸ் தான் அது பிராண்ட் வரும். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்சம் நல்ல ஐட்டமு. ஆனால் இந்த ராக் ஜாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பேஸுலாம் நான் என்ன சொல்கிறது, அவுட்ஸ்டாண்டிங். அப்படியே தொம்பு தொம்புனு இருக்குது, உங்களால் ஃபீலிங் வருது இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு நான் லூஸ் மாதிரி இருப்பேன், ஏன்னா இதை போட்டுட்டு எனக்கு மட்டும் தானே கேட்குது. அதனால் இதை நான் கைட்டிடுறேன், ஃபுல்லாகவே கைட்டு. இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது. இது போல் ஒரு பேனல் வரும், ராக் ஜாம்னு போட்ட ஒரு பேனல் இருக்குது. அதோட ஸ்க்ரூஸ் பேக்கெட், அதோட ஸ்க்ரூஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது அதோட ப்ராக்கெட், ஓகேவா? இது ரெண்டு கால், இதோட இப்படி ஒரு கால், இப்படி ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் வரும், இந்த பக்கம் ஒரு கால் வரும். இது ராக் ஜாம் அவங்களோட பிராண்டோட இது ஸ்டாண்டு. கீபோர்டு நல்லாயிருக்கும், இப்போ நான் காமிக்கிறேன், லுக் காமிக்கிறேன். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது, யமாவர்ஸ் 9,000 இன். அவ்வளோ கொஷன்ஸ் என்கிட்ட டெய்லி, இது வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, வேணாமா, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிவ்யூ வரப்போகுது, இதோட டீப் ரிவ்யூ வரப்போகுது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்கள். இது போல் தெரியும், இது ஒரு சர்ச்சுக்கு நான் கொடுக்குறேன். இப்படி நம்ம என்ன நம்மளோட பிராண்டிங்கோட எழுதிக்கலாம், சர்ச் ஆஃப் க்ளோரி அப்படின்னு நாங்கள் எழுதிருக்கிறேங்க. ஸோ இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இது மேலே கீபோர்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கீபோர்டு இது மேலே, கீபோர்டு இது மேலே வச்சுக்கலாம். இந்த ஊருக்கு பாருங்கள், கீபோர்டு வச்சுட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஸ்டாண்டு, இந்த ராக் ஜாமே இந்த ஸ்டாண்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கும், பட் இதை இப்படி தூக்கிட்டு போனால் பைக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் லுக் வைஸில் இதுதான் கிராண்டாக இருக்கும். நம்மளோட பிராண்ட் ஸ்டிக்கர் இது மேலோட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட பிராண்ட் ஸ்டிக்கர் போட்டோட நாங்கள் அனுப்பிவிடுவாங்க. அதேமாரியோட ஆப்ஷன் இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ இதோட காஸ்ட்டு எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,200, 1,300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுவும் நீங்கள் கேட்டுங்க, டெய்லி ரேடியட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டில் சேஞ்ச். சஸ்டைன் பேடலோட லிங்க் கொடுக்குற சஸ்டைன் பேடல் கீபோர்டு வேணும், அதுவும் வாங்கிங்க. ஸோ வர கீபோர்டில் ரெடியாக காத்துருங்க. இந்த ஸ்டூலோட ப்ரைஸ் 2,500 ருபீஸ், 3,000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. எங்கிட்ட இதோட ப்ரைஸ் வந்து 1,600 to 1,800 வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருக்குது. ஒன்று வந்து மெட்டல் எவ்வளோ வெயிட் ஆனாலும் நீங்கள் உட்காரலாம் இதில், ஐ மீன் எவ்வளோ வெயிட் ஆனாலும் கேப்பபிலிட்டி. ரொம்ப காம்பேக்டு, குஷன் கொடுத்துருக்குறாங்க சோஃபாவில், இருக்கிற குஷன் போல் சோஃபாவில் குஷன் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸ் எப்பயுமே வராது, பேக் ரிலாக்ஸ் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க மியூசிக் ஸ்டூல்ஸ்க்கு. ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க. இப்போ வியூவர்ஸ், இந்த கீபோர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்க 12,000, 13,000 சம்திங் இதோட எம்ஆர்பி. கம்போ செட் தான் ஃபுல்லாகவே. இதில் என்னென்ன வருதுன்னா கீபோர்ட் ஸ்டாண்ட், தென் ஸ்டூல், மியூசிஷியன் ஸ்டூல், தென் யூனிட், ஹெட்ஃபோன். ஸோ எல்லாமே பிக்சர்ஸில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக கம்போ ஆஃபர், ஃபுல்லாக பேக்காக தான் வரும். ராக் ஜாம் அப்படி தான் போடுறாங்க. ஸ்பெஷலாக இது பேஸ் பண்ணி அபவ் 8 இயர்ஸ் to 15 இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இஃப் யூ டு பிளானிங் டு கிவ் த ப்ரைஸ் ஆர் கிஃப்ட் டு யுவர் கிட்ஸ் வாட் எவர். ஸோ எங்கள்கிட்ட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்குள்ள ப்ரைஸு டெய்லி ஒரு ரேட் மாறிடுங்க. இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் 7,850 ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸ். இது இன்றைக்குள்ள ப்ரைஸ் டெய்லி, டே பை டே ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது கீபோர்ட்ஸு அண்ட் லேப்டாப்ஸ்க்கு. ஸோ இந்த கீபோர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன், அமேசான் லிங்க்ஸு, மற்ற வெப்சைட்ஸோட லிங்க்ஸ். எங்களோட ஃபஸ்ட்டுலேயே எங்களோட பேயூனோ பீஸ் இண்டியா ஜேம்ஸ் லிங்க் இருக்கும், அதை போய் நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, ஸ்விப் கார்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டைரெக்டாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், பாரத் பே, கூகுள் பே, ஃபோன்பே, கேஷ். தீபாவளியும் வந்துச்சு, கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஸ்மோக்கியாக இருக்கும், சானிடைஸும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. அதற்கு சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. காட் பிளெஸ் யூ அண்ட் பபாய்.